சாதிய சிந்தனை கொண்டவன் அரசியலுக்கு வந்தால் நாடு நாசமாகிவிடும். சாதிய எண்ணம் கொண்டவன் இறைவனை வழிபடவே அருகதையற்றவன். தன் சாதியை சொல்லி ஒருவன் அரசியல் செய்வானே ஆனால் அவன் பாவி. உழைக்கிற கை உயர்ந்தது, உண்கிற கை உயர்ந்தது, உழைக்கிற கை தாழ்ந்தது என்ற எண்ணம் எவருக்கும் கூடாது. இது இடது கை இது வலது கை என்கிற பாகுபாடு எவருக்கும் கூடாது. இறைவனுக்கு முன் நின்று வணங்கும் போது இரண்டு கையும் இணைந்துதான் வணங்குகிறது. எனவே மனிதனின் பிறப்பில் உயர்வு தாழ்வு பார்க்க கூடாது. இதெல்லாம் நான் பேசவில்லை, அன்பிற்குரிய தம்பி தங்கைகளே, அருமை பெற்றோர்களே, பேரன்புமிக்க சொந்தங்களே, இதையெல்லாம் பேசியவர் தெய்வ திருமகன் நமது ஐயா முத்துராமலிங்க தேவர் என்பதை நீங்க புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு அவர் பேரை சொல்லித்தான் பெரும்பிளப்பு நடந்து கொண்டிருக்கிறது என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்ளணும். இப்படி பேசிய ஒருவர் தான் இந்த நிலத்தில் சாதிய தலைவராக சாதிய குறியீடாக நிறுத்தப்பட்டிருக்கிறார் என்பது எவ்வளவு பெரிய வரலாற்று துயரம் என்பதை அறிவார்ந்த தமிழ் தம்பி தங்கைகள் புரிந்து கொள்ளணும்.